தமிழகத்தை மிரட்டி வரும் கொரோனா பரவல். ஸோ தற்போது எவ்வளோ கொரோனா கேசஸ் பரவி இருக்கு, என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க, லாக்டவுன் வருமானு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் லாக்டவுன் அப்டேட் ரெகுலராக தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியாவில் ஓவராலாக கிட்டத்தட்ட 6-7 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான கொரோனா கேசஸ் பார்த்தீங்கன்னா 10,000 கடந்து செல்கிறது. ஸோ இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக ஓரடங்கு கண்டிப்பாக வரும். அண்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா 120 கேசஸ் மேலே பதிவாயிருக்கு. ஒரு மாநிலத்தில் இல்லை, ஒரு மாவட்டத்தில் மட்டுமே நம்ம தமிழக மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கான கேசஸ் 500 இருக்குது. அண்டு இறப்புகளும் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது, மே மாதத்தில் தீவிரம் அடையும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு தெரியல, பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து அறிவுரை கொடுத்துருக்காங்க மாஸ்க் போடுங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்திலலாம் மாஸ்க் போட்டு தான் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ, டாடா, பை பை, பி சேஃபாக இருங்க.